ஒரு முறை ரெண்டு புத்த துறவிகள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வயதான துறவி, இன்னொருத்தர் வந்து இளம் துறவி. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆறு இருந்துச்சு. அவங்க அந்த ஆற்றுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண் வந்து அந்த ஆற்றங்கரையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அந்த இளம் துறவி வந்து அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்க அவர் பாட்டுக்கு ஒரு நேராக அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போயிட்டார். உடனே அந்த வயதான துறவி வந்து அந்த இளம் பெண்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னுட்டு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. உடனே அந்த வயதான துறவி வந்து, சரி வாங்கம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண்ணை வந்து அவங்க அவரோட கையால் தூக்கிட்டு அந்த ஆற்றை கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு உடனே அந்த இளம் துறவியும் அந்த வயதான துறவியும் திரும்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வயதான துறவி வந்து அந்த இளம் பெண்ணை அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இளம் துறவிக்கு வந்து ஒரு மாதிரி அவரோட முகம் வந்து ஒரு மாதிரி மாறுது. அவரோட மனசில் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்படுது. இதை வந்து அந்த வயதான துறவி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாரு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயா நாம் வந்து எல்லாம் நம்ம வந்து துறவிகளாக இருக்கோம், நம்மளுடைய விதிகள் படி நாம் வந்து பெண்களை தொடக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த விதிகளெல்லாம் மீறி அந்த பெண்ணை வந்து உங்கள் கையால் தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுட்டு வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் துறவி வந்து கேட்குறாரு. உடனே அந்த வயதான துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நான் வந்து அந்த பெண்ணை அங்கே தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுட்டு நான் வந்துட்டேன், ஆனால் நீ இன்னமுமே அந்த பெண்ணை வந்து நீ தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க அவன் மனதளவில், இது எந்த விதத்தில் சரியாகும் சொல்லிட்டு இவர் அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த வயதான துறவி சொல்கிறாரு, நான் வந்து அந்த விதிமீறலை பண்ணேன்தான், ஆனால் அது ஒரு நன்மைக்காக பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் அதை மறந்துட்டேன், மறுபடியும் நான் என்னுடைய வேலையை தொடர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ வந்து அந்த விதிமீறல் பண்ணலை, அந்த இளம் பெண்ணை தொடலை, ஆனாலுமே மனதளவில் உன்னமே அந்த பெண்ணை வந்து நீ தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்க, நீ தான் உன்னமே விதிமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே, நம்மளுடைய இறந்த காலத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கும். சில விஷயங்களால் நம்மளோட மனதளவில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம், ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிருப்போம். அந்த விஷயங்களை அப்போயே அதோடு விட்டுட்டு அடுத்து நம்மளுடைய நம்ம நிகழ்காலத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இறந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்களையே திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு மன வருத்தத்துக்கு உட்பட்டோமோ அதே அளவிலான மன வருத்தம் திரும்ப திரும்ப ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்துலேருந்து நம்ம விடுபடவே முடியாது. அதனால் நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு பழகுங்க. இறந்த காலத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது அப்படியே விட்டுட்டு நம்மளுடைய நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு பழகுங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.